டிடெக்டிவுக்கு தன்னோட லவ்வரான பெல்லும் அந்த ஷாப்புக்குள்ளே வந்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான தாய்லாண்ட் ட்ராமாவை பார்த்துட்டு இருக்கோம், வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இது எபிசோட் 6 ஸ்டார்டிங்கு, கடைசியாக பார்த்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ளாய் அப்படியே நடந்து வந்துட்டுருக்குறா, திடீர்னு அந்த ஹேட்டர்க்கெல்லாம் அனுப்பக்கூடிய கிஃப்ட் ஷாப் இருக்கு இல்லையா, அதோட லைட்டெல்லாம் ஆன் ஆகி மினுமினுக்குது. அவள் உள்ளே வரா, அந்த செல்லர்கிட்ட கேட்குறா, ஒரு டைம் பார்த்தா இங்கே இருக்கிறது இல்லை, ஒரு டைம் பார்த்தா இருக்குது, இது எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் ஷாப் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதும் தெரியாமல் போகிறதுக்கும் நான் காரணம் கிடையாது, நீங்கள் தான் காரணம், அது ஒரு பர்சனோட மூட பொறுத்தது. நீ இந்த ஷாப்பை பார்க்கணும்னா நீ யாராவது வெறுக்கணும், அப்போ தான் இந்த ஷாப் உன் கண்ணுக்கு தெரியும். நீ யாரையுமே வெறுக்கலை அப்படின்னா இந்த ஷாப்பால் உனக்கு என்ன யூஸு? இது என்ன க்ரீட்டிங் கார்டு விற்கிற ஷாப்பா? இல்லை, நீ வெறுக்கிறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிற ஷாப்பு. அப்படின்னு யாராவது வெறுத்தா தானமா உன் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் பர்த்டே போல இருக்குது பிளாய், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னதும் பிளாய்க்கு திக்குன்னு ஆயிடுது. அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறப்போ, என்னோட கஸ்டமர் சொன்னாங்க உனக்கு நாளைக்கு பர்த்டே போல இருக்குது, நிறைய கிஃப்ட்ஸ் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் பிளாய்க்கு திக்குன்னு ஆகுது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தால் பிளாயோட பர்த்டேக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. பிளாய் இதில் எதடா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. பயமாக தான் இருக்குது, இந்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுறதுல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கா. கடைசியில் பிராங்கும் வந்து நம்ம பிளாய்க்கு கிஃப்ட் கொடுக்குறா, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா சொன்னால் இல்லையா, அந்த கரெக்ஷன் பென்னில் வந்து நான் தான் உனக்கு கிஃப்ட் வச்சு அனுப்பிச்சேன், நீ தான் எனக்கு அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் அனுப்பிச்சேன்னு நினச்சின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கே தயங்குறா. சரி, நம்மக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கா, ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒரு எலி பொம்மை மாதிரி இருக்குது, சாஃப்ட் டாயி, அதை பிரித்து பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. ஆனால் பிளாயோட முகம் ஃபுல்லாக அவ்வளோ பயம் இருக்குது, யாரோ நம்மளை மர்டர் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியே அதில் தோணுது. சின்ன சவுண்டு கேட்டால் கூட பெருசாக பயப்படுறா. பிராங்க் இருந்துட்டு ஓகேடி, 2-3 நாளைக்கு அப்புறமாக நம்மளுக்கு லீவ் வருது இல்லையா, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படிங்கிறப்போ, நான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட கேட்கணும், கடைசி டைம் தான் கேன்சல் ஆச்சு, இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்கூலை முடிஞ்சு போகிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த எல்லா கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணாமல் டஸ்ட்பினில் போட்டுடுறா. ஆனால் பிராங்க் கொடுத்த கிஃப்ட்டை மட்டும் பார்க்குறா, டஸ்ட்பினில் போடலான்னு நினைக்கிறான், கடைசியில் அதை மட்டும் தன்னோடய வச்சுக்கிறான். இந்த பக்கம் டிடெக்டிவ் வீட்டுக்கு வராரு, பெல் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, அந்த சீனியர் எடிட்டரோட ஃபினரலுக்கு போகணும் இல்லையா. பட் பெல்லை பார்க்குறப்போ டிடெக்டிவ்க்கு மூஞ்சியே இல்லை. அவர் அந்த கிஃப்டை பற்றியும் அந்த கிஃப்ட் ஷாப்பை பற்றியும் பேசினப்பெல்லாம் பெல் வந்து அதோட பெருசான விஷயமாவே எடுத்துகிட்டு இருக்க மாட்டான், இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது, குழந்தைங்க கூட நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. சரி, இவன் அந்த கிஃப்ட் ஷாப்புக்குள்ளே போயிருக்கானா, கண்டிப்பாக யாருக்கோ கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பா அப்படிங்கிறதுனால, ஆமாம் நீ சொன்னிய ஒர்க் பண்ணுற இடத்துல யாரோ உனக்கு ப்ராப்ளமாக இருக்காங்க, உன்னை ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னியங்கிறப்போ அதெல்லாம் அப்போது, இப்போ பரவாயில்ல அப்படின்னு பெல் சொல்கிறா. ஒரு வாட்டி நீ நியூஸ் ரீட் பண்ணுறப்போ லைட்டாக தடுமாறினியே, நான் பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. நான் லைவில் தான் அந்த தடுமாற்றம்லாம் நிகழ்ந்துருக்கும், அதுக்கு காரணம் காண்டாக்ட் லென்ஸ் தான், இப்போல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா என் சீனியர் எடிட்டர் இறந்து போயிட்டாங்க, அந்த ஃபினரலுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு பெல் வரா. பெல்லுக்கு நல்லாவே தெரியும், இவன் அனுப்பிச்ச கிஃப்டால் தான் இத்தனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, பட் நடந்ததை மாற்ற முடியாது இல்லை. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா, இன்றைக்கி பிளாயோட 18th பர்த்டே, உங்கள் அப்பா கூட மட்டும் உட்காந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கா, அவர் இப்போ வேலை விஷயமா வெளியே போகணும் தான், பட் பொண்ணோட பர்த்டேக்காக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு வந்திருக்காரு. இன்னையிலிருந்து இவளுக்கு 18 ஸ்டார்ட் ஆக போகுது, அவளுக்கு செம ஹாப்பி, ஏன்னா இன்னும் வந்து எலெக்ஷன் வரலை, நான் ஃபஸ்ட்டாக ஓட் பண்ண போகிறேன்ப்பா, இந்த ஓட்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் ஓட் பண்ண போகிறேன், பட் அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட்டப்போ எங்கள் அப்பா பிஎம் எலெக்ஷனில் ஜெயிச்சு அதில் அவர் பிஎம் ஆகிட்டார் அப்படிங்கிறப்ப எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்கிறப்போ இவரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு நீ அம்மா முக்கியம், உன்னை நான் பார்த்துக்கிறது மட்டும்தான் எனக்கு எல்லாம் முக்கியம், பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னதும் பிளாய் ஒன்றும் வந்து அது பெருசாக சங்கடமாக எடுத்துக்கிறது இல்லை, இதை புரிஞ்சுக்கிற பொண்ணு தான் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரூம்புக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகி பார்த்தா அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது, இவங்க அப்பா கொடுத்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டை பார்க்குறப்ப மட்டும்தான் இவளுக்கு சந்தோஷம் வருது. கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போ அதில் ஒரு சின்ன லேடி டாய் மாதிரி இருக்குது, அது சுற்றி சுற்றி பாட்டு பாடிட்டுருக்கு. அப்படி ஒரு சுற்று சுற்றுறப்போ பின்னாடி அந்த எமோஜி இருக்கும் பாருங்கள், அந்த லோகோ பார்த்து இவளுக்கு திக்குனாயிருது. யார் வேணால் என்னை வெறுக்கலாம், ஆனால் என் அப்பா என்னை வெறுக்க மாட்டார், அந்த நம்பிக்கையில் தான் அந்த கிஃப்ட்டை அவள் ஆசையாசையாக ஓப்பன் பண்ணியிருப்பா. அந்த கிஃப்ட் அப்படியே லைட்டாக வெடிச்சு நெருப்பு வந்து அந்த பெட்டெல்லாம் பரவை. இந்த பக்கம் ஃபினரில் முடிச்சுட்டு வர்ற பெல்லை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வர்றப்போ உள்ள டிடெக்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அவர் கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. லேப்டாப்பில் ஒரு இமேஜ் அப்படியே விட்டுருக்கு, குளிச்சிட்ருக்கானே என்னன்னு தெரியல. அந்த லேப்டாப்பில் என்ன இமேஜ் இருக்குன்னு பார்த்தா, அந்த கிஃப்டெல்லாம் ஹேட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற ஷாப்புக்குள்ளே பெல் வந்திருப்பா இல்லையா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அதை பார்த்த பெல்லுக்கு திக்குன்னு ஆயிடுது. ஆக்சுவலாக டிடெக்டிவ் எங்கேயுமே போகலை, பக்கத்தில் இருக்கிற வார்ட்ரோப்பில் ஒளிஞ்சது இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. வெளியே வந்த பெல்லு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போகிறான். பட் அவர் வார்ட்ரோப்புக்குள்ளே தானே இருக்காரு, இது வரைக்கும் சந்தேகமாக இருந்த டிடெக்டிவ் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. இந்த பக்கம் பிளாயை தான் காட்டுறாங்க, நெருப்புனா வீடியோ ஃபுல்லாக பற்றிட்டு எரியல, அங்கங்கே லைட்டாக எரியுது. இவன் சரி அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்தா, அந்த ஃபோனை இவ்வளோ சுட்டுடுது. அந்த ஃபோன்லேயும் அந்த எமோஜி லோகோ இருக்குது.
எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆயில்மெண்ட் வைக்கலாம் அப்படின்னு வந்து தேடுறப்போ டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அதில் செல்லர் தான் பேசுகிறாங்க, இதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இது ரெக்கார்டர் கிளிப்பு, உங்கள் பர்த்டேக்கு நிறைய பேர் கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய ஷாப்லேருந்து, அதுக்கான ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி. நீங்கள் உயிர் தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் உங்களால் உயிர் தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கான நிறைய கிஃப்ட் என் ஷாப்லேருந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லர் சொல்கிறான். இதை கேட்குற ப்ளாயால் நம்பவே முடியல. இந்த வீட்டு டோர்லேருந்து விண்டோலேருந்து எல்லாமே லாக் பண்ணி சீல் செய்யப்பட்டிருக்கு. நீ சின்ன பொருள் இதை வச்சு தப்பிச்செல்லாம் நினைப்பேன், ஆனால் அது கூட என்னோடய ஷாப்லேருந்து உனக்கு கிஃப்டாக அனுப்பப்பட்ட பொருளாக இருக்கலாம், எதுன்னு சொல்ல முடியாது. தப்பிச்சா நீ பொழைச்ச, அண்ட் தென் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் கெக்க வைக்கேன் சிரிக்க, தப்பாவும் தன்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு தெரிஞ்சு நம்ம ப்ளாயால் தாங்கவே முடியல. அந்த டிவியெல்லாம் போட்டு உடச்சிட்றா. திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒரு கேஸ் மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு டவல் எடுத்து அந்த டேப் தண்ணியை வந்து அதில் லைட்டாக நினச்சி மூக்கை வச்சு பொத்திக்கிறா அந்த கேஸை சுவாசிக்காமல் இருக்கணும்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த டேப் வாட்டர் வருது இல்லைங்களா, அந்த டேப்லேயே அந்த எம்ஓஜியோட லோகோ இருக்குது. ரூமுக்குள்ளே வர்றப்ப அவளுக்கு லைட்டாக கேர் ஆகிடுது. டக்குன்னு லேப்டாப் எடுத்து வச்சு நம்மளோட ஃப்ரெண்டு ப்ராங்கு கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ராங்க் என்னோடய கிஃப்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை அனுப்பி விடுறான். அந்த ஒரு மெசேஜ் தாங்க போகுது. டக்குன்னு அந்த சிஸ்டமும் லாக் ஆகிடுது. பார்த்தா அதுலேயும் எமோஜி லோகோ வருது. டக்குன்னு வெடிக்குது. இவன் எந்தெந்த இடத்துலலாம் கை வைக்கிறாளோ அது எல்லாமே அந்த எமோஜியோட லோகோ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது எல்லாமே இவளுக்கான கிஃப்ட். அதுலேருந்து இவள் தப்பிக்க போகிறது கிடையாது, மாட்டிக்க தான் போகிறான். கடைசியில் விண்டோ கிட்ட வந்து நிற்கிறப்போ ஒரு ஆள் நடந்து போகிறான், தட்டி கூப்பிடுறேன், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி நின்று தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறான். தன்னை சுற்றி ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் ப்ளாய்க்கு புரிஞ்சு போயிடுது. கடைசியில் அங்கேருந்து வெளியே வரப்போ ஒரு குட்டி பொண்ணு குட்டியாக ஹெல்மெட் போட்டுட்டு அலற மாதிரி ப்ளாயோட கண்ணுக்கு தெரிய, இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இப்போ ப்ளாயோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. கேக் சென்டரில் இருக்குது, இந்த பக்கம் ப்ளாய், அந்த பக்கம் ப்ளாயோட அப்பா. இப்போ ஏன்ப்பா இதெல்லாம் நீங்கள் எனக்காக பண்ணீங்க, நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஏன்பா நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை பாதுகாக்கணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியலம்மா, நீ பண்ண தப்பு இப்போ என்னையும் துரத்திட்டுருக்கு அப்படிங்கிறப்பது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெக்கேஷன் வருது, பீச்சுக்கு காரில் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாயும் ப்ராங்கும் முடிவு பண்ணியிருப்பாங்க. சொன்னதே ப்ளாய் தான். ஆனால் ப்ராங்க் இருந்துட்டு உங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு போக ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. நான் எங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன் ப்ளாய் சொல்லியிருப்பா. வீட்டுக்கு வந்த ப்ளாய் அப்பாட்ட கார் கேட்டிருப்பா, பட் அப்பா வந்து இல்லை உனக்கு 18 வயசு ஆகலை, கார் ஓட்டவே தெரிஞ்சாலும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, டிரைவிங் லைசன்ஸ்லாம் பக்காவாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் சின்ன பிள்ளை ஆசையில் வீட்டிலேருந்து அவள் கார் எடுத்துகிட்டு வந்திருப்பா, வர்ற வழியில் ப்ராங்க்கு கால் பண்ணிகிட்டே வந்திருப்பா, எனக்கு கார் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு வெளியே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஃபோன் பேசின சமயத்தில் லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடும். காரை விட்டு இறங்கி வந்து ப்ளாய் பார்க்குறப்போ ஸ்கூட்டியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை வந்திருப்பாங்க. அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அந்த சின்ன பிள்ளை மட்டும் அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. இந்த சீன் தான் இப்போ நம்ம ப்ளாய் பார்த்துருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ப்ளாயோட அப்பாலாம் வந்துடுறாங்க. ஒரு அப்பா என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கேம்மா, என்னை தாண்டி யாராலையும் ஒன்றும் தொட முடியாது, நீ தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாயை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணியிருப்பார். இப்போ இதுவே இவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை இவர் பண்ண மாதிரி இப்போ எதிர்கட்சிங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இவருக்கு எதிரான ஒரு கார்டாக யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு அவர் பயப்படுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குமா, நம்ம பண்ணதுக்கானதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், எனக்கு வந்து வேற வழி தெரியல, உன்னை நல்லா பாதுகாத்து என்னால் வளர்க்க முடியல, இந்த கேக்கு தான் லெவல் 4 கிஃப்ட்டு, ப்ளீஸ்மா அப்படிங்கிறப்போ ப்ளாயால் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, அப்படி நான் சாகிறதால என்னப்பா நடக்க போகுதுங்கிறப்போ, உன்னோட இறப்பு தான் என்னோடய வின்னிங் கார்டு, இந்த பிஎம் அப்படிங்கிற அந்த போஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் பிஎம் ஆகணும் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னோட இறப்பு நம்ம ரெண்டு பேத்துக்குமே சக்ஸஸாக இருக்கும், இன்றைக்கு உன்னோட 18வது வயசு, நான் போடுற ஃபஸ்ட் ஓட்டு உங்களுக்கு தான்ப்பா, அதில் நீங்கள் பிஎம்மாக வின் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அதுக்காக நீ உயிரை கொடுத்தாலும் அப்பா பிஎம் ஆகிடுவேன், நீயும் ஹாப்பி அப்பாவும் ஹாப்பி, நீ ஆசைப்பட்டதும் நடந்துருச்சு அப்பா ஆசைப்பட்டதும் நடந்துருச்சு, இதை தவிர வேறு எதுவும் என்னால் பண்ண முடியல. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு கிளிப்பிங் எதிர்கட்சிக்காரங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை வச்சு உம்மூலியமாக என்னை வீழ்த்த பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்குற ப்ளாயால் முடியல. அப்போ தான் ப்ளாய் எகெயின் அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குற, இதை நம்ம பார்த்துட்டோம், திடீர்னு அந்த ஹேட் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பக்கூடிய ஷாப் வந்து அவள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, உள்ளே வந்து செல்லர்கிட்ட கேட்டிருப்பா கொஞ்ச நேரமாக இந்த ஷாப்பிங் இல்லை, அது எப்படி டிசைப்பேர் ஆகுது எகெயின் வருதுன்னு கேட்டிருப்பா இல்லையா, அதுக்கு செல்லர் சொல்லியிருப்பா அது மூட பொறுத்தது, நீ யாராவது வெறுக்கிறேன்னா அப்போ தான் அந்த ஷாப்பும் கண்ணுக்கு தெரியும் சொல்லிட்டு. அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க, அது என்ன அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ப்ளாய் என்ன சொல்லியிருப்பானா, நான் யாரையுமே வெறுக்கலை, திடீர்னு இந்த ஷாப் எப்படி என் கண்ணில் பட்டுச்சுன்னு கேட்டிருப்பா. அப்போ அந்த செல்லர் ஒரு ஃபோட்டோ மாதிரி கொடுக்குறான், அது பார்த்தது ஃபோட்டோ கிடையாது அது கண்ணாடி, அந்த மிரரில் ப்ளாய் தன்னைத்தானே பார்த்துக்கிறான். ஆமாம் நான் என்னையே வெறுக்கிறேன் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல செல்லரும், ஆமாம் நீ மோஸ்ட்டாக உன்னை தான் வெறுத்துக்கிற, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அதனால தான் உன்னை நீயே வெறுத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ நம்ம அப்ளாய் வந்து யாரையுமே வெறுக்கல, பட் இந்த ஷாப் திடீர்னு அவள் கண்ணுக்கு தெரியுது தெரியாமல் போகுதுன்னா அதுக்கு காரணம் அவள் தான். அந்த ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு சின்ன குழந்தைய அனாதையாக்கிட்டோமே, அவங்க அம்மா அப்பாவை நம்ம கொண்டுட்டோமே அப்படிங்கிறதுனால அவள் அவளையே வெறுத்துட்ருக்கா. இதுதான் அவளுக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே ஒரு மாதிரி மூடியாகவே இருந்திருப்பா. அப்ளாய் வெறுக்கிறது வேறு யாரையோ கிடையாது, அவளையே தான். இதெல்லாத்தையும் ப்ளாய் நினச்சி பார்த்ததுக்கு அப்புறமாக, அதாவது இந்த கேக்கை நான் சாப்பிட்டு இறந்து போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படி தானே டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கேக்கை சாப்பிட்றான். அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்க ப்ளாயோட அப்பானா பொண்ணை சாகடிக்கிறோமே அப்படின்னு கதறாரு. பட் அவர் முகத்தில் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிற வெறி தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கான கேண்டிடேட்டாக நிற்கிறவரையே ஷூட் பண்ண ட்ரை பண்ணதாக டீச்சர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ட்ரோகேட்லாம் போயிட்டுருக்கு, டீச்சர் பெருசதும் வாய் திறக்கிறதில்ல. அப்போ ஒரு லாயர் வந்து பார்க்குறாங்க. டீச்சர் தனக்கு லாயர் வச்சுக்க விரும்பலை, ஜெயிலுக்கு போனால் போயிட்டு போகிறோம் எங்கேயோ போயிட்டு போகிறோன்ட்டு தான் இருக்காங்க. பட் இந்த லாயர் வந்தவர், நீங்கள் என்னை வந்து உங்களுக்கு அசைன் பண்ணல, பட் இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, நான் இப்போ பேச வந்தது உங்கள் தண்டனையை குறைக்கிறதுக்காகவோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கோ இல்லை, நெகோஷியேட் பண்ண போகிறேன். நான் கேட்குறது நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டாம். உங்களை இன்றைக்கி வரைக்கும் மட்டும்தான் இங்கே வச்சு கஸ்டடியில் விசாரிச்சிட்ருப்பாங்க, நாளைக்கு உங்களை ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்கள் லைஃப் அதுக்கப்புறமாக எப்படி வேணாலும் மாறலாம். நான் சொல்கிறது ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவை இன்றைக்கி மட்டும்தான் யோசிக்கிறது உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்கிறான். அவன் என்ன கேட்குறான் அப்படிங்கிறத இன்னுமே சொல்லலை. நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். எங்கள் சீனை அப்படியே கட் பண்ணால் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டுருக்கிற அந்த பெல்லை தான் காட்டுறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் லைவ் நியூஸுக்கான டைம் வந்துடுது. அவள் போய் நியூஸ் வாசிக்க ஆரம்பிக்கிறான். பிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ப்ளாயோட அப்பா, அவர் ஒரே பொண்ணான ப்ளாய், நேற்று அவங்க வீட்டில் இறந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு அது ராபரியாக இருக்குமோ அப்படின்னு கேஸ் ஸ்டார்ட் ஆகி எதிர்கட்சிக்காரர்களோட சதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேஸ் அந்த போக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த நியூஸ் எல்லாத்தையுமே பிராங்க் அவங்க அண்ணா டிவியில் பார்த்துட்ருக்காங்க. நம்ம டிடெக்டிவும் பார்த்துட்ருக்காரு. அப்போது பிராங்கோட கையில் இருக்கிற ஃபோனை பார்க்குறா. கடைசியாக ப்ளாய் அனுப்பிச்சிருப்பாள் மெசேஜ். என்ன அனுப்பிச்சிருப்பா? பிராங்க், எனக்கான கிஃப்ட்டை நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பா. அதை இப்போ பிராங்க் பார்க்குறான். அப்போது ப்ளாய்க்கு யாரும் கிஃப்ட் அனுப்பிச்சு தான் மர்டர் பண்ணியிருக்காங்கங்கிறது இவளுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.